ஸ்ரீமுஷ்ணம் பேரூராட்சி தேர்தலில் திமுக கூட்டணி தலைமையில் 11 இடங்களை கைப்பற்றியது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் பேரூராட்சிக்கு உட்பட்ட திமுக அண்ணா திமுக சுயேட்சை வேட்பாளர்கள் மொத்தம் 47 வேட்பாளர்கள் போட்டியிட்ட நிலையில் 14வது வார்டு திமுக வேட்பாளர் செல்வி ஆனந்தன் போட்டியின்றி வெற்றி பெற்றார். இந்நிலையில் 46 வேட்பாளர்களும் களத்தில் உள்ள நிலையில் திமுக கூட்டணி சார்பாக திமுக 16 இடங்களை கைப்பற்றியது. அண்ணா திமுக 3 இடங்களையும் சுயேட்சை வேட்பாளர் ஒருவர் வெற்றி நிலையில் 1வது வார்டு உறுப்பினர் பன்னீர்செல்வம் 330, வசந்தி ரவி திமுக 256 வாக்கு, சிவகாமி அண்ணா திமுக 339, தேவேந்திரன் திமுக 572, நாகராஜன் திமுக 307, சதீஷ் திமுக 429, ஷாஜஹான் 313, அதிமுக கேசவன் 386, செல்வி கர்ணன் திமுக 420, முத்தமிழ் அரசி 342, சுயேட்சை அனுபமா 206, திமுக ராமையன் 347 ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். மஞ்சுளா ராமச்சந்திரன் அதிமுக 195, மீனா மலர்கொடி திமுக 776 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று திமுக ஒன்றிய செயலாளர் ஆனந்தன் தலைமையில் வெற்றி பெற்ற நிலையில் அனைவரும் ஒன்றிய செயலாளர் தங்க ஆனந்திடம் பெற்று கொண்டு சென்றனர். வெற்றி பெற்ற வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.